வன்னியர் இடஒதுக்கீட்டில் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு நான் எதிர்ப்பு தெரிவித்ததாக தவறான கருத்து சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. சில விஷமிகள் தவறான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வருவது வேதனையளிக்கிறது என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீட்டு வழங்க கோரி தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இதைத்தான் தங்களுடைய முதல் கோரிக்கையாக பாமக ஆரம்பத்தில் இருந்தே கேட்டு வருகிறது. அதாவது 1987 முதலே எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருந்தே இந்த கோரிக்கையை அவர்கள் முன்வைக்க அதனை எம்ஜிஆரும் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. எனினும் பாமகவின் கோரிக்கைகள் தொடர்ந்து கொண்டே உள்ளன. இப்போது கொரோனா தொற்று இன்னும் குறையாததையும் பொருட்படுத்தாமல் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் மறுபடியும் இந்த கோரிக்கையை பாமக வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்திலும் ஈடுபட்டது. அந்த போராட்டம் பாமகவுக்கு இப்போது மைனஸ் ஆகிவிட்டது. பொதுமக்கள் பாதிப்பு, ரயில் மீது கல்வீசி தாக்குதல் என கெட்ட பெயர்களை பாமக ஒரே நேரத்தில் எடுத்துக்கொண்டது. இந்த சூழலில் அதிமுக கூட்டம் ஒன்றும் நடைபெற்றது. அப்போது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டாம் என்றும், இவர்களுக்கு கொடுத்தால் மற்றவர்களும் வந்து நிற்பார்கள், பாமகவுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்துவிட்டாலும் மற்ற சமுதாய மக்களின் ஓட்டுகள் வராது என ஓபிஎஸ் அந்த கூட்டத்தில் பேசியதாக தகவல் வெளியானது. இது உண்மையா என்றும் தெரியவில்லை. ஆனாலும் இந்த பேச்சு குறித்து சமூக வலைதளங்களில் ஓபிஎஸ்க்கு எதிரான கருத்துக்களும் பரவி வந்தன. இந்த நிலையில் தமிழக துணை முதல்வர் ஓபிஎஸ் ஒரு ட்வீட் செய்துள்ளார். அதில், வன்னியர் சமுதாயத்தினருக்கான இடஒதுக்கீட்டிற்கு நான் எதிர்ப்பு தெரிவித்ததாக தவறான கருத்துக்களை சில விஷமிகள் சமூக வலைதளங்களில் பரப்பி வருவது மிகுந்த வேதனையளிக்கிறது. முற்றிலும் உண்மைக்கு புறமான இந்த கருத்துக்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த ட்வீட்டுக்கும் சமூக வலைதளத்தில் உள்ள பலரும் திரண்டு வந்து கமெண்ட்களையும் செய்து வருகின்றனர். அதில் நேரடியாக சிலரும் தமிழக துணை முதல்வர் ஓபிஎஸ்ஸிடம் கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள். எங்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு வழிவகை செய்யுங்கள் என்றும் அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை விடாமல் தொடர்ந்து வைத்துக் கொண்டு வருகின்றனர்.